பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளணும், அவர் நம்பி வாழ கற்றுக்கொள்ளுங்க. அவர் மேல் பாரத்தை வைங்க, அவர் உங்களை ஆதரிப்பார், உங்களுக்கு உதவி செய்கிற, உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். விசுவாசிங்க, கத்தர் பெரிய காரியங்களை காண செய்வார். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு சேனைகளின் கத்தர். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம், சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சங்கீதம் 46:11 வசனம். கத்தருடைய வல்லமையான பெயர்களில் ஒன்று சேனைகளின் கத்தர் என்பதாகும். சேனைகளின் கத்தர் உங்களோடு இருக்கதை பார்க்கலாம். பெரிய பாக்கியம் வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார் மத்தேயு 28:20 வசனத்தில். சேனைகளின் கத்தர் என்ற நாமத்தை தியானித்து பார்க்கும் பொழுது கத்தருடைய நாமம் உங்களுக்கு பலத்த துருகமானது, அடைக்கலமும் பலனும், ஜெய கம்பீரமானது. கத்தரே எகோவா என்று அழைக்கின்றோம். அவர் அல்பா உமேகம், ஆதியும் அந்தமானவராய் காணப்படுகின்றார். துவக்கமும் அவர் தான், முடிவும் அவர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறார். யெகோவா ஈரேயானார், வியாதியை வந்து விளக்குகிறதுக்கு அவர் யெகோவா ரஃபவானார், ஜெயத்தை கொடுப்பதற்கு அவர் யெகோவா ரிசியானார். குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னு நீங்கள் புலம்பும் போதெல்லாம் யெகோவா நிசியே என்று கூப்பிடுங்க, சமாதானத்தை கொடுக்க. யெகோவா ஷாலோம் என்று கூப்பிடுங்க, சமாதானத்தை கொடுக்கிற தேவன் வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். சேனையின் கர்த்தர் என்பதற்கு எபிரேய மொழியிலே யெகோவா சபையோத் என்ற பதம் வழங்கப்படும். சேனையின் கர்த்தர் என்ற வார்த்தை முழு விதத்திலும் ஏறக்குறைய 251 முறை வருகிறது. திரள் திரளான தேவதூதர்களை தம்முடைய சேனையில் கொண்டவர் நம் ஆண்டவர். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர். அவரே உங்களுக்கு முன் செல்கிறார். அவர் ஒருபோதும் தோல்வி அடைந்தவர் அல்ல. அவர் முன்னே சொல்லும்போது உங்கள் காரியங்கள் எல்லாம் கோணல் சபையாகும், இருள் வெளிச்சமாகும், ஒழுங்கின ஒழுங்குபடுத்தப்படும், வெறுமையை நிறைவாக்க அவரால் கூடும். அவர் ஜெய கிறிஸ்து, உலக மாம்ச பிசாசை ஜெயித்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் யுத்தத்தில் ஜெயக்கொடியானவர். அதுக்குதான் அவருக்கு ஒன்று சமையல் 15 29 வசனத்தில் சொல்லப்படும், இஸ்ரேவேலின் ஜெயபலமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். சேனையின் கத்தர் எப்படி இருப்பார்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி அவர் எனக்கு பாதப்படி என்று சொன்ன பெரிய கத்தருக்கு இராணுவ உடை உடைத்து மிலிட்ரி தொப்பியையும் பூட்ஸையும் அணிவித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய பலவானாக, மகத்துவமுள்ளவராக, மகிமை தரித்தவராய் காணப்படுவார் அவர் பாருங்கள், தளபதியாக இருப்பார். அதனால தான் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கணும். இதைத்தான் தாவீது பார்த்தார். இஸ்ரேவேலின் இராணுவங்களின் தேவனாய் கத்தர் சொன்னார் பாருங்கள். அதை தான் நீங்கள் செய்யணும். எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் அன்பின் சொருபிதான், மனதுருக்கம் உள்ளவர் தான். ஆனால் நமக்கு விரோதமாக சாத்தானுடைய சேனைகள் வரும்போது அவர் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எப்பவும் தெரிந்து கொள்ளுங்க, சேனைகளின் கத்தர் என் கூட இருக்கிற. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எந்த சூழ்நிலையும் நீங்கள் பயப்படாமல் பாதுகாத்துக்க அவர் வல்லவர் என்று விசுவாசிக்கணும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, நம்மளை தொடுகிறவனா அவருடைய கண்மணியை தொடுறோமா? எவ்வளோ பெரிய வார்த்தை அதெல்லாம். இதெல்லாம் விசுவாசிக்க தெரியாமல் புலம்பிக்கிட்டு எனக்கு ஒரே பயமாக இருக்குது, நான் தனியாக இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், என் தனிமை உணர்வு என்னை வாட்டுது. இல்லைங்க, சேனைகளின் கத்தர் எனக்கு கூட ஒரு ஊழியத்தில் ஒரு 10 முன்னாடி ஒரு வாலிப மகள் இருந்தாள். அவள் வந்து அவங்க அந்த சைட்லேருந்து எங்கள் வீட்டு இப்போ வரத கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு கிராமம், அதுலேருந்து வரணும். அவள் எப்போவுமே சொல்லுவாள், நான் பஸ்ஸில் வரும்போதெல்லாம் வெறும் பாய்ஸ், யூத் பாய்ஸாக இருக்கிறாங்க ஆண்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா அப்படின்வா. அப்போ நான் ஒரு நாள் சொன்னேன், நீ பயப்படக்கூடாது, சேனைகளின் கத்தர்வம் கூட இருக்கிறார், நீ உணர்ந்துவா, அதுக்கு ஒரு பயம் போயிடும். அவள் அதை சொல்லிக்கிட்டே ஏறுவாளாம், சேனைகளின் கத்தர் என் கூட இருக்கிற, யாக்கோபு நீ உயர்ந்து அடைக்கலாம். அப்புறம் சொன்னால் அந்த பயமே இல்லாதபடி என்னை கத்தர் காத்துக்கொண்டார். அதுதாங்க விசுவாசம். நீங்கள் வசனத்தை அறிக்கை பண்ண உங்களுடைய இருதயத்தில் வசனம் நடக்கும். இருதயம் நடக்கும் போது சிந்தையில் போகும், அதை வந்து வாயில் அறிக்கை பண்ணும். அப்போ உடனே அதை ஆக்டிவ் ஆகிடும். அதைத்தான் நீங்கள் விசுவாசிக்கணும் எல்லா காரியத்திலும். ஆனால் சாத்தானுக்கு விரோதமாக நம்ம சொல்கிறாரு, வெள்ளம் போல் சாத்தான் வரும்போது ஆவியானவர் கொடியேற்றிடுவார். ஏன்னா மேலே அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், யுத்தம் கத்தருடையது, ஜெயம் நம்முடையது. ஏன்னா மேலே ஜெயக்கொடி ஏற்றிடுவார், அந்த ஜெயக்கொடியை பார்த்து ஓடி போயிடுவோம் சாத்தான். அதனால தைரியமாக இருங்க. இன்றைக்கு எத்தனையோ மந்திரவாதிகள் குட்டி சாத்தான்களை தங்கள் கைகளை வைத்துக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சூன்யம் பண்ணுறாங்க, செய்வனை செய்கிறாங்க. சேனைகளின் கத்தை அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. சங்கீதாரம் சொல்கிறார், ஏன் நினைவாகவே இருக்கிறார் கர்த்தர் சொல்வார். ஆமாம், நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, நான் சிரமப்படுறேன், நான் கண்ணீர் படிக்கிறேன், நான் இப்படி பண்ணுறேன், நான் இப்படி இந்த கண்ணு ஆண்டவர் கண் இல்லையா, காது இல்லையா அப்படிலாம் கேட்குறீங்க. அவருக்கு எல்லாம் இருக்குது, உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா செய்கிறீங்க, நல்லா விசுவாசிக்கிறீங்களா, இல்லை அட்டூழியம் பண்ணுறீங்களா, எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு.
விசுவாசிக்கணும். அவரை மட்டும் குறை சொல்லிட்டு கேட்க மாட்டேக்காரு, கேட்க மாட்டேக்காரு. ஏ, நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க? அவர் கேட்குற விதத்தில் ஜெபம் பண்ணுறீங்களா? அவர் எப்படி கேட்க முடியும்? நீங்கள் விசுவாசத்தை தான் அவர் கேட்குறாரு, நீங்கள் விசுவாசிக்கணும். மாம்சமான யாவரும் ஜெபத்தை கேட்கிறவர்னு சங்கீதக்காரன் பேர் வச்சார். அது மாதிரி நீங்கள் சொல்ல முடியுமா? என் ஜெபத்தை அவர் கேட்பார். முதல்ல நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும், ஜெபிக்க ஜெபத்துக்கு முன்னாடியே முழங்கால் படிக்கட்டோ இல்லை நின்னோ இல்லை உட்காந்தோ ஜெபம் பண்ணால், முழங்கால் படி ஜெபம் பண்ணிங்கன்னா முதல்ல உங்களுக்கு என் நான் ஜெபம் பண்ணால் ஏசப்பா கேட்பார் அப்படிங்கிற விசுவாசத்தில் நீங்கள் ஸ்டாண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இதே தான் தேவண்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவண்ட பிள்ளையும் யுத்த களத்திலே நிற்கிறார்கள். துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதியிலும் வானமடத்தில் பொல்லாத ஆவிகள் சேனைகளும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6:12 சொல்கிறார். நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல போராட்டம். உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதுன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வலுசற்பத்தி கிரிய, அந்த வலுசற்பத்தி ஆவி தூண்டி விட்டு சண்டை வரும். அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன ஆவி அங்கே கிரிய செய்யும் கண்டுபிடிச்சிடணும், அதை கண்டுபிடிச்சிட்டு விரட்டணும். பயமுறுத்துகிற ஆவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிலமுக பிரச்சனையை பார்த்து பார்த்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி அந்த கோலியாத்தை பார்த்து 40 நாள் பயந்து அலறாங்க. ஆனால் சிறு பையன் தாவிது அவர் போய் பார்க்குறாரு. பயந்து அவர் வந்து பார்த்தது சாமி ஏசப்பாவை பார்க்குறாரு. சேனைகளின் கருத்து இன்னைக்கு இவ யார், விருத்த சேதம் இல்லாத இவ யார், அப்படி பார்க்கணும். உங்கள் பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. பிரச்சனையை பக்கத்தில் ஏசப்பா நிறுத்தி பாருங்க. எவ்வளோ பெரிய தேவனை நம்ம கொண்டு வந்திருக்கோம். வானம் ஒரு சிங்காசனம், பூமி ஒரு பாதப்படி. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிற, நம்ம ஏன் பயப்படணும், நம்ம ஏன் கலங்கணும்? அதனால தான் கர்த்தரி நாமம் பிறத்த துருகம். அவர் நம்ம கேடகமானவர். இப்போ நீங்கள் வந்து ஒரு 6-5 அடி இருக்கிறீங்கன்னா உங்களை சுக்கு மேலே ஒரு அடி, அதுக்கு மேலே சுற்றி நமக்கு கேடகம் வச்சுக்கப்படும். பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. கத்தர் எல்லாத்தையும் பாக்கி பார்த்து கொள்வார். உங்களுக்கு போராட்டங்களும் யுத்தங்களும் இருப்பதனால் உங்களை பாதுகாக்க முடிய அவர் சேனைகளின் கத்தராய் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார். மட்டுமல்ல, பிசாசுகளின் அதிகாரத்தையும் அவைகளை துரத்தி முறியடிக்கக்கூடிய வல்லமையும் தந்திருக்கிறார். சாத்தானுடைய தலையை நசுக்கினவர், அந்தகார வக்கிரியைகளை அழிக்க அவைகளின் மேல் உங்களுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேல் கானான் தேசத்தை பிரவேசித்த போது அங்கே இருந்த 7 ஜாதிகளோடு 31 ராஜாக்களும் யுத்தம் செய்ய வேண்டி இருந்தது. எகிப்திலே அடிமையாக இருந்த இஸ்ரவேலிடம் போதுமான யுத்த ஆயுதங்கள் இல்லை. ஆகவே கர்த்தர் சேனைகளின் கர்த்தராய் தன்னை அறிமுகம் செய்து, நான் கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாக இப்போது வந்தேன் என்றார் யோசுவா 5:14. எப்படி பாருங்க, நம்ம சூழ்நிலையை பார்த்து கரெக்டாக ஆண்டவர் உதவி செய்வாருங்க. நீங்கள் கேட்குறீங்க, ஏன் ஜபத்தை ஏன் கேட்க மாட்டேக்காரு, என்னை ஏன் பார்க்க மாட்டேக்கிறாரு, என்னை மறந்துட்டாரா? மறக்க மாட்டார். நான் முன்னே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்றார். ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லையே. ஏன் மறக்க மாட்டாரு? அவர் நம்மளை உள்ளங்கையில் பொறித்து வச்சிருக்கிறாருங்க. சும்மா பேரழுதிட்டு அழிக்கிறதுக்கலாம், பொறிச்சு வச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியுங்க என்ன நடக்குது, என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்க. உண்மை சம்பவம் இது. நீங்கள் நினைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த பயமெல்லாம் போயிடும். இல்லைன்னா என்ன சொல்லுவேன், தனியாக இருக்கிறேன், முன்னாடி 2 நாய் வளர்க்குறேன், பின்னாடி 4 நாய் எதுக்கு? தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார்கள். சொல்லுங்கள், அவங்க நமக்கு பலிகளெல்லாம் காக்கும்படிக்கு தூதர் கட்டளையிடுவார். சொல்லுங்கள், உன்னதமான மறைவுக்குள்ள சரணங்களுக்கு என்னை பாதுகாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கிறார். சொல்லுங்கள், வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இதை நீ சொல்லணும் தான் வேதத்தில் நமக்கு உயிர் பத்திரம் எழுதி கொடுத்துருக்கிறார். ஆனால் நீங்கள் அதுக்கு போல் என்ன சொல்கிறீங்க, என்ன செய்யணும் தெரில, எப்படி நடக்குமோ தெரில. நீங்கள் எதிர்கட்சிக்கிட்ட போய் அபிசாசு கட்சியில் நின்றுக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்றீங்க. இங்கே நின்று சொல்லுங்கள், சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மந்திரவாதி யார்? மனுஷன் தானே. என்ன செய்வான்? ஒன்றும் செய்ய முடியாது. அவன் என்ன செய்தாலும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு வழியாக வந்த சாத்தா 7 வழியாக ஓடி போவான். இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வந்து சபிக்கிறதுக்கு பாலாக்க கொண்டு வந்தாங்க. பாலாக்கால சபிக்க முடிஞ்சுதா? விடமாட்டார். நீங்கள் அப்படி விசுவாசிங்க. அவருடைய ஜனங்கள்னா நம்ம எப்படி வெக்கப்பட்டு போக விடுவார்? விடமாட்டார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைலாம் திருப்தி ஆவார்கள். அவர் வார்த்தையை நம்புங்க. நீங்கள் உலகம் மாமிசம் பிசாசு 3 சொல்லதை நம்புறீங்க. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை தான் ஜீவன் உள்ள வார்த்தை. அவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? சொல்லட்டாருன்னா முடிச்சு சொய்தே ஆகும். அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அவர் பொய்யுறையாத தேவன். அவர் ஜீவனின் அதிபதி, ஜீவனை பேசுகிறவர், ஜீவன் நமக்காக ஜீவனை கொடுத்தவர்.
மற்ற எல்லாத்தையும் தர அருளாதிருப்பது எப்படி? உங்களே கேட்டுக்கொள்ளுங்க. நான் இவ்வளவு சொல்றேன் இல்லையா, உண்மையிலேயே சரின்னு கத்தர் கத்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்தப்படி பெரிய ஏரியோக்கன் மாதிரிகள் நொறுங்கி போயிடுச்சு, செங்கல் ரெண்டா பிளந்துச்சு, யோர் தான் பின்னிட்டு திரும்பிச்சு. இதெல்லாம் நடந்ததுதான், நமக்கும் நடக்கும். நம்முடைய பிரச்சனைகள் தடைகள் போல மலையை போல பிசாசு வந்து நிக்கிறான்னா பயப்படாத, பெரிய பர்வதமே உன் பேரை போடு. செருப வயல் கும்பக எம்மாத்திரம் பேரை எழுதிக்கோ, அதுல தலைக்கலை கொண்டு வருவான், கிருபை உண்டாகட்டும், கிருபை சம பூமியா, தடை எல்லாம் சம பூமி ஆயிடும், தடைக்கல்லை எல்லாம் படிக்கலாம் மாத்திடுவார், மூளைக்கு தலை கொண்டு வந்து சேர்ப்பார். ஆர்ப்ப கிருபை உண்டாக கிருபைன்னா ஆர்ப்பறிங்க. இதைத்தான் நீங்க சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பிசாசு நீங்க சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறான், ஆனா நீங்க எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்றீங்க, எதை சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திரா 14 அவர் உங்களுக்காக யுத்தம் செய்யறது மட்டுமல்ல, நீங்கள் ஜெயம் ஜெயம் கொள்ளும்படி உங்களை பழக்கப்படுத்தி பலப்படுத்துகிறவர். என் கைகளை பொறுக்கும், என் வீரர்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற என் கண்மலாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சங்கீதம் 144:1. எல்லாத்தையும் நமக்கு தாவீது அனுபவத்தில், அதாவது தாவீது வந்து அறிவில் பேசலைங்க, அனுபவத்தில் பேசுறாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவத்துல தான் பேசணும். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். சேனைகளுக்கு சேனையில் யார் யார் இருக்கிறார்கள் என்று தியானிப்போம். முதலாவது கர்த்தருடைய சேனையில் திரள் திரளான தேவ தூதர்கள். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை, ஆதியாகமும் 32:1-2 என்று சொன்னார். யாக்கோபு மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு செல்லும்போது அவருடைய மனைவி பிள்ளைகள் கூட இருந்தார்கள். தன்னை அறியாத ஒரு பயம் யாக்கோபின் உள்ளத்தில் வாட்டியது. எப்படியும் என் மூத்த சகோதரன் ஏசாவை சந்திப்பேன், ஒருவேளை அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்து என் மிருக ஜீவன் மேலும் என் பிள்ளைகள் மேலும் விழுந்து முறியடிப்பானோ என்று பயந்திருந்தான். அப்பொழுதுதான் கர்த்தர் சேனைகளின் கர்த்தராய் யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். யாக்கோபின் பட்சத்திலே சேனை சேனையா நிற்கிற தேவ தூதர்களை காண்பித்தார். தெரிந்து கொள்ளுங்க, நானும் என்னுடைய கணவர் இங்கே இறந்து போன உடனே வீட்டில் வந்து நானும் சின்ன பையன் தான். அப்போ வந்து என் பிள்ளை வந்து சொன்னான், அம்மா அதே மாதிரி பாருங்க, என் ஹஸ்பண்ட் இறந்து போய் 1 மாதத்தில் எங்கள் வீட்டு பெரிய நாய் நல்ல பெரிய டாபர்மேன் வச்சுருந்தோம், அதுவும் இறந்து போயிடுச்சு. அப்போ என் பிள்ளைகள் வந்து என்ன சொன்னாங்க, அம்மா பின்னாடி 2 நாய் முன்னாடி 2 நாய் வாங்கி போட்டுருவோம் வீட்டில் பார்த்தேன். அப்போ தான் நான் சொன்னேன், இல்லைப்பா சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் தூதர்கள் சேனையோடு வச்சிருக்கிறாரு. என்னை நம் நைட்டும் பகலும் பார்க்கும்போது பயந்தவர்களை சொல்ல தூதர்கள் பாளையம் பிரிங்கி என்னை பாதுகாப்பாங்க, எனக்கு வேறு பாதுகாவல் ஆண்டுடைய பாதுகாவல் போதும்னு சொன்னேன். இது வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்களும் அதை செய்யணும். ஏன்னா நம்ம இங்கே எழுதி வச்சதை நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நம்ம நடக்கணுங்க. ஸ்கூல் இப்போ காலேஜிலே பாருங்கள், ஸ்கூல்லலாம் பாருங்கள், காலேஜில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் உண்டு, தியரியும் உண்டு. அப்போ தியரியும் உண்டு, ப்ராக்டிக்கல் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடணும். அதாவது என்ன சொல்கிறது, விசுவாசம் எப்படி இருக்கும், செத்துக்கிரியல் போல் இருக்கக்கூடாது, செயலில் காட்டணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லப்படுது. கிரியையில் காட்டணும், கத்தனதை செய்வார் என்று விசுவாசிங்க. அதே மாதிரி தான் பச்சை அவன் பாருங்கள், அங்கே யாக்கோவை பயப்படுற அங்கே தூதன் சேனையை வச்சு ஆண்டவர் அவனை வந்து திடப்படுத்துறது. உங்களுக்கு எதிராக தீய மனுஷரும் ரவுடிகளும் எழும்பும் பொழுது உங்கள் ஊரில் உள்ள பெரிய போலீஸ் அதிகாரர் ஒருவர் உங்கள் வீட்டுக்கு வந்து பயப்படாதவங்க, நான் உங்கள் பட்சத்தில் இருக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் எவ்வளோ தைரியமாக இருப்பீங்க. அதுதான் நீங்கள் இருக்கணும். இன்றைக்கும் கத்தர் சேனை அதிபதியாக உங்கள் பட்சத்தில் யோசுவா கலங்கி நிற்கும். அவன் வந்து சொல்கிறான், எப்பா யார், நான் உங்களுக்கு சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன், எவ்வளோ பெரிய பாதுகாப்பு, இன்னிலிருந்து பயப்படாதீங்க, கத்தருடைய சேனை உங்களோடு இருக்கிறது விசுவாசிங்க. தாவீது கத்தரை மேய்ப்பர் என்று அறிந்தவர் தான், கண்மலை கோட்டை அடைக்கலம் என கேடகம் என்றுதான் சொன்னார். ஆனால் கோலியாத்தையும் பலிஸ்தரின் சேனையும் பார்த்தபோது அவர்கள் மத்தியில் கத்த தனக்கு ஆதரவாக சேனைகளின் கத்தராக நிற்கதை அவர் கண்டு விசுவாச கண்களை கண்டார். சேனையில் கத்தர் என்னோடு இருக்கிறார் என்று சந்தோஷத்தினால் தாவீது சந்தோஷம் அந்த தாவீதை நிரப்பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே கோலியாத்தை பார்த்து, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனை சேனைகள் தேவநாயகனுடைய கத்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சாமுவேல் 17:45 சொல்றாரு. கவுனினாலும் கல்லினாலும் கோலியாத்தை அடித்து வீழ்த்தினார். ஒருமுறை எசேக்கியா ராஜா குரோதமா அசரியா படைகளும் சன்னியரை பெற்ற தளபதி யுத்தத்துக்கு வந்தபோது சேனைகளின் கத்தத்தன் சேனையினோட ஒரு தேவதூதனை அனுப்பினார். அவன் அசரியனின் பாளையத்திற்குள் இறங்கி 180,000 பேரை சங்கரித்து போட்டான். ஏசையா 37:16 உங்களுக்கு 36 இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்காருன்னா, உங்கள் கூட சில போராட்டங்கள் வந்து நீ நினைச்சே பார்த்துருக்க மாட்டேங்க, இப்படி வந்து போராட்டங்கள் வந்து நிற்கும் போது இந்த அதிகாரத்தை எடுத்து படி, நான் எத்தனையோ முறை இந்த அதிகாரத்தை வச்சு அசிரியனின் ஆவியை கடிந்து கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினான்னு சொல்லியிருக்கிறேன்.
ஏன்னா அசிரியன் இந்த பாளையத்துக்குள்ள வருவதில்லை, இதுக்கு எதிராக கொத்தளம் போடுவதில்லை, அம்பு எய்வதில்லை சொல்லப்பட்டிருக்க வசனத்துல. அந்த மாதிரி வசனத்தை வச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா அந்த வசனம் எப்படி சங்கார தூதன் அந்த நிலைக்கால ரத்தத்தை பார்த்தோன்னு விலகி சென்றது போல பிசாசு விலகி ஓடி போயிடுவான். அதைதான் நீங்க செய்யணும். கர்த்தருடைய சேனையில் உள்ள தேவதூதர்கள் அவ்வளவு பலம் உள்ளவர்கள், எந்த மனுஷனாலும் ஒரு தேவதூதனை எதிர்த்து நிற்கவே முடியாது. அப்படிப்பட்ட பெரிய பெரிய வல்லமையான தேவதூதர்கள் நமக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் பணிவுடைய ஆவிகளை அனுப்பி கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 1:14 தேவ பிள்ளைகளை உங்கள் வழிகள் எல்லாம் காக்கும், உங்களை காக்கும்படி உங்களுக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார், உன் பாதம் கை இடராதபடிக்கு அவர்களுடைய தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சங்கீதம் 91:11 சொல்றாரு. சிங்க கபிலே தானியலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு அவருடைய வாய்களை கட்டிப்பட்ட தேவதூதன் உங்கள் பட்சத்தில் நிற்கிறான். தானியல் 4:12 பேதுரு சிறை வைக்கப்பட்டது சிறைச்சாலை இப்படி இரும்பு சங்கிலியால் கலண்டு விழும்படி செய்து பேதுரை விடுவித்த தேவதூதன் உங்கள் பட்சத்தில் நிற்கிறான் என்று அப்போஸ்தலர் 12:7 சொல்றாரு. பவுல் அப்போஸ்தலன் கப்பல் சேதத்தில் சிக்கிய போது அவரை பலப்படுத்தின தேவதூதன் உங்கள் பட்சத்திலும் நிற்கிறான். அப்போஸ்தலர் 27:23 கோடானா கோடி தேவதூதர்களை தம்முடைய சேனையில் வைத்திருக்கும் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபு தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இன்னையிலிருந்து சொல்லுங்க, இவ்வளவு நாள் நீங்க சொல்லட்டாலும் இன்னையிலிருந்து செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிறார். தேவதூத சேனை எனக்கு சோழ பாளையம் இருக்குன்னு விசுவாசிங்க. இரண்டாவது பார்க்கும்போது கர்த்தருடைய சேனையில் திரளான நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. நியாயாதிபதிகள் 5:20 தேவ ஜனங்களை இஸ்ரவேலரை எதிர்த்து சிசரா எனும் ராஜா யுத்தத்திற்கு வந்தான். இஸ்ரவேல் பட்சத்தில் யுத்தத்தை நடத்தக்கூடிய ராஜாவோ தளபதிகளோ ஒருவரும் இல்லை. நியாயாதிபதியாக தெபோராள் தான் இஸ்ரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்தி யுத்தத்திற்கு அழைத்து கொண்டு போனால் கத்தர்ந்த யுத்தத்திலே தேவ ஜனங்களுக்கு வெற்றி கொடுக்கும்படி நட்சத்திரங்கள் மூலமாக யுத்தம் நடந்தது. எப்படிப்பட்ட ஆண்டவர் எதை கொண்டும் செய்வார், நமக்கு என்ன உதவி செய்ய நினைச்சாரோ எப்படியும் செய்வார், யாரை கொண்டும் செய்வார், முடியாததை முடிச்சு தருவார். விசுவாசிங்க, பூமியில யுத்தம் நடந்து கொண்டேதான் வானத்திலும் யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் எல்லாம் தங்கள் தங்கள் அயனங்களின் ராஜாவகை சிசரவோடும் அவன் சேனைகளோடும் யுத்தம் செய்து அவரை தோற்கடித்துதான். அவன் கத்தருடைய சேனைகள் திரள் திரளன் நட்சத்திரங்கள் உண்டு. ஒரு நாள் கத்தர் ஆபகாம் பார்த்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமான அவைகளை எண்ணு. அதே 15:5 சொல்றாரு, வானத்துள்ள நட்சத்திரங்களும் எண்ணி முடியாத அளவு கோடாய் கோடி கோடியா இருக்கின்றன. உங்கள் கண் கண் நேரெடுத்து பாருங்க, அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனை இலக்க திட்டமாய் புறப்படுப்பேன், அவைகளெல்லாம் பேர் பேராய் அழைக்கிறார். ஏசாயா 40:26. அன்னைக்கு ஒரு பிரதர் எனக்கு சொல்லும்போது சொன்னார், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன சிஸ்டர் அப்படின்னாரு. என்ன கிஃப்ட் அப்படின்னு, உங்க பேர் சொல்லி அழைச்சி ப்ராபஸியோட அந்த எண்டிங் ப்ரேயர்ல சொல்றீங்க. நான் சொன்னேன், என் கூட ஆண்டு ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் செய்கிறார் ஐயா, நான் அவர் ஏறி வர கழுதுன்னு. அதே மொத்த பேர் சொல்லி அழைக்கிறவர். இன்னைக்கு உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்கள் காரியங்கள் விசாரித்து உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். சகையும் அன்றைக்கு காட்டுத்தி மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க ஆசையாக இருந்தார் பார்த்தார். அது யார் பார்த்தது? ஆண்டவருக்கு. ஆண்டவர் கூப்பிட்டாரு, சகையவே சீக்கிரமாக இறங்கிவா. நீங்கள் நினைக்கலாம் உங்கள் பேர் தெரியாதா? தெரியும், எல்லார் பேரையும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் நட்சத்திரங்களையே பேர் பேராக அழைத்த தேவன். அதனால் பயப்படாமல் இருங்க. கத்துடைய சேனை தெரிந்தாலும் நட்சத்திரம் இருந்த போல உங்களையும் என்னையும் நட்சத்திரங்களாய் மாற்ற அவர் திட்டம் வைத்திருக்கிறார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியும் அவ்வளவா எண்ண முடியாது இருக்கும் என்று கர்த்தர் ஆபிரகாமடை சொன்னார். ஞானவான்கள் ஆகாயமிடத்தின் ஒளியைப் போலும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர் நட்சத்திரங்களைப் போலும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் 12:3 சொல்றார். நமக்கு முன்பாக அதே பரிசுத்தவான்கள் உலக ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்து இன்று நட்சத்திரங்களாய் போல பிரகாசித்துக் கொண்டிருக்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குறோம் முடிக்கிறோருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடும். எபிரேயர் 12:1. மூன்றாவது பார்க்கும்போது கர்த்தருடைய சேனையில் அக்கினி ரதங்கள். 2 ராஜாக்கள் 6:17 சொல்றாரு, கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார், இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கதை அவன் கண்டான். ஒரு முறை தேவனுடைய மனுஷன் எலிசாவை பிடிக்கும்போது சீரிய ராஜா குதிரைகளையும் ரதங்களையும் இராணுவங்களையும் அனுப்பினான். ஆனால் எலிசா தீர்க்க தரிசி அதற்கு பயப்படவில்லை. சேனையிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபே தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று அவர் விசுவாசத்தில் அமர்ந்திருந்தார். ஆனால் பயந்து பயந்த தன் வேலைக்காரனை பார்த்து, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிற பார்க்கில் நம்மோடு இருக்க அதிகம் என்று 2 ராஜாக்கள் 6:16 சொல்றார். அப்பொழுது கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார், எலிசாபை சுற்றிலும் அக்கினி மதையான குதிரைகளும்
ரதங்களும் அந்த மலையில் நிறைந்திருக்கிறதை கண்டார். பாருங்கள், ஒரு மலை முழுவதும் அக்கினி ரதங்களும் குதிரைகளும் இறங்கிவிட்டது என்றால் எத்தனை லட்சம் லட்சமான அக்கினி ரதங்க குதிரைகளும் அங்கே நின்றிருக்க வேண்டும். அவரோடு இருக்களை பார்க்க நம்மோடு இருக்கு. இதைத்தான் நீங்கள் விசுவாசிக்கணும். பிசாசு சொல்கிறதெல்லாம் நம்பி நம்பி பயந்துட்டு இருக்கிறத விட, உலகத்தில் இருக்கிற பிசாசை விட என் கூட இருக்கிறவர் பெரியவர். அவங்களோடு இருக்கிறது மாம்ச பயம், என்னோடு இருக்கிறது கர்த்தர் பயம். அவங்களோடு இருக்கிற காற்றிலும் என்னோடு இருக்கிறவங்களும் அதிகம். இதெல்லாம் நீங்கள் அறிக்கையாக சொல்லணும் விசுவாசத்தில். அது கூட சூழ்நிலைகள் வரும்போது சொல்லணும், ஜெயம் எடுத்துருவீங்க. நான்லாம் எடுத்துருக்கிறேன். எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் வரும்போது, மரண இருளின் பள்ளத்தாக்கை கடக்கும் பொழுது நான் இந்த வசனங்களெல்லாம் சொல்லி 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 விசுவாச அறிக்கை பண்ணி தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், வாழையும் போகிறேன். அதுதான் இயேசுவின் நாமத்தினால் அதுதான் சொல்லணும். எலியா பரலோகத்துக்கு ஏறி போக வேண்டிய நேரம் வந்தபோது கர்த்தர் அக்னி ரதங்களை குதிரைகளை அனுப்பினார். எலியா அதில் ஏறி பரலோகத்தை சென்றார் என்று 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 11 பார்க்குறோம். கர்த்தரை வருகிலே கோடான கோடி பரிசுத்தவான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் அக்னியாய் பற்றியறிய வலிமையாக ஊழியம் செய்தவர்களை வரவேற்கும்படி பரலோகம் சேனை சேனை அக்னி ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பி வைக்கும். யார் அந்த அக்னி ரதத்தை தடுத்து நிறுத்த முடியும்? தேவ பிள்ளைகளே, எந்த உலகபரமான சேனை அக்னி ரதத்தோடு யுத்தம் செய்ய முடியும்? தேவ, நீங்கள் பூமியில் வாழும்போது பரிசுத்த ஆவியின் அக்னியை பெற்று அக்னி ஜுவாலாக விளங்குவீர்கள். உங்களில் இருக்கிற அக்னி சகல அந்தகார வல்லமையையும் சூனிய கட்டுகளையும் முறித்து போடும். அதை தெரிந்து கொள்ளுங்க. அதனால தான் அபிஷேகத்தை பெற்று நாங்கள் தான் ஊழிய முடிக்கும் போது அந்த அந்நிய பாஷையை பெய்து அபிஷேகத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கும் பொழுது அங்கே பில்லி சூனிய மாந்திர தந்திர கட்டுகள், பிசாசியின் கட்டுகள் எல்லாம் தலைதெறிக்க ஓடிப்போம். எல்லா கட்டுகள் உடைக்கப்பட்டு அதைத்தான் நீங்களும் செய்யணும். ஆவியில் நல்லா நிரம்பி அபிஷேகத்தோட ஆவியான ஒரு ஒத்தாசியோட பேர் அக்குனு ரதங்கள் எல்லாம் வச்சு யுத்தம் ஓடி போவாங்க. பிசாசியின் கிரியெல்லாம் தான் அழிக்கப்படும். விசுவாசிங்க, கடைசியாக கர்த்தருடைய சேனைகள் திரளான விசுவாசிகள். எஸ்ஐக்கியல் 37:10 எஸ்ஐக்கியா தீர்க்கதரிசி சொல்கிறார், எனக்கு தரு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனமாய் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பிற சேனையாய் நின்றார்கள். இன்றைக்கு உலகமெங்கும் கர்த்தர் விசுவாசிகளை சேனை சேனையாய் எழுப்பி இருக்கிறார். தம்முடைய மக்களை உயிர்ப்பித்து இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி ஒரு பெரிய சேனையை வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். கர்த்தருடைய சேனையில் கோடா கோடியான விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஜப வீரர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தலத்திலிருந்து வெளியே வந்தபோது ஒரு சேனையை போல கானானை நோக்கி புறப்பட்டார்கள். அப்படியே நாமும் கூட பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அந்தகார வல்லமைகளோடு யுத்தம் செய்து ஜெயம் பெறும்படி யுத்த வீரர்களையே கர்த்தருடைய சேனையில் நிற்பார்கள். ஒரு நாள் எக்கால சத்தம் துணிக்கும், அப்பொழுது கர்த்தர் பிதாவின் மகிமை பரிந்துவிடார். சேனை சேனையான தேவதூதர்களுடைய சேனைகளின் கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவரை அன்போடு சந்திக்க பூமியிலிருந்து விசுவாசிகள் சேனை சேனையாக எதிர்கொண்டு போவார்கள். பரலோகத்தில் உள்ள கர்த்தருடைய சேனையும் பூமியில் உள்ள விசுவாசிகளுடைய சேனையும் மத்திய ஆகாயத்தில் அவர்களை சந்திக்கும் பொழுது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருடைய குடும்பம் எவ்வளவு பெரியது! சேனைகளின் கர்த்தர் நம்மோடைய கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்து அடைக்கலாம். அதனால் தேவ பிள்ளைகளை, எவ்வளோ நேரம் நீங்கள் செய்தியை கேட்டீங்க, ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. தனியாக இருக்கேன்னு சொல்லாதீங்க, பயமாக இருக்குன்னு சொல்லாதீங்க, என்ன ஆகுமோன்னு சொல்லாதீங்க, எப்படி நடத்துமோ. ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் எப்போவுமே, நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, நான் புருஷனை இழந்து போயிட்டேன் சிஸ்டர், நான் தனியாக தான் இருக்கிறேன், எனக்கு அது ரொம்ப பாடுகளாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. நான் அப்பா அவங்ககிட்ட சொல்லுவேன், சிஸ்டர் உங்கள் கூட சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் கூட எப்படியெல்லாம், அவர் கூட சேனைகளின் கர்த்தர்னா என்னன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த மாதிரி விளக்கங்களை கொடுப்பேன். திரளான நட்சத்திரங்கள் இருக்குது, அக்கினி ரதங்கள் குதிரைகள் இருக்குது, அதே போல் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் நீங்கள் சொல்ல, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உங்களை சுற்றிலும் தூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாப்பில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தனியாகவே இல்லை, நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும், ஆண்டவரோடு பேசி அவரோட உலாவி அவர் சத்தத்தை செவி கொடுத்து வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்யும்போது கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத நீங்கள் உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு வயசானம்மா, ஒரு வாட்டி 75 அவங்க எனக்கு சொல்லும்போது, ரொம்ப என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கூப்பிட்டாங்க என்னை, என் செய்தியை கேட்டுட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர், இந்த பெண்களை கர்த்தர் நம்ம மத்தியில் எழுப்பியிருக்கிறாரு, அதுவும் உங்களை மாதிரி தைரியமாக சத்தியத்தை சொல்கிற பெண்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, 22 அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வாழ்க்கை வாழ்ந்தாங்களாம். 25 அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாராம். இப்போ அவங்க 75 சொன்னாங்க. சொல்லும்போது சொன்னாங்க, இந்த 50 வருஷமும்
கத்தர் என் கூட இருந்து என்னை எடைப்பட்டு என்னை நடத்துதை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு மகா, அந்த மகளை எப்படி வளர்ப்பேன், என்ன பண்ணுவேன், ஏது செய்வேன், எனக்கு ஒன்றுமே புரியலை சிஸ்டர். ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்ன முதல் வார்த்தை, பயப்படாத, சேனைகளின் கத்தர் உன் கூட இருக்கிறேன், யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலாம், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நானே உன் நாயகர் அப்படின்னு சொல்லி அவங்கள வழி நடத்துகிறேன். அவங்க சொல்கிறாங்க, நான் இப்போ எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், எல்லா சூழ்நிலையிலையும் என் மகனும் என் மருமகன், எனக்கு மருமகனே இல்லை என் மகன், பேர பிள்ளைகள் அதுக்கு மேலே ஒரே நாங்கள் எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம். ஏன்னு சொன்னால் என் வாலிப வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அதன் கண்மித்தம் கத்தர் என்னை அவர் கண்மணி போல் காத்து கொண்டார். ஒரு நாள் கூட நமக்கு இப்படி நடந்துச்சு, 22 வயசில் 25ல் நமக்கு புருஷனை எழுந்தபோது அதை நினைக்காத அளவுக்கு என்னை கத்தர் இந்த மகிழ்ச்சியெல்லாம் நிரப்பியிருக்காருன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய காரியம் நினச்சி பாருங்கள். நம்ம சரி இதே உலக பிரகாரமாக இருந்தால் எப்படி சொல்லுவாங்க, 21 வயசில் கல்யாணம் ஆச்சு, 25ல் எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன வாழ்ந்துட்டேன், என்ன பண்ணிட்டேன், இவ்வளோ புலம்பி தவிச்சிருக்கலாம். அவங்க பற்றி சந்தோஷமாக சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் சில இக்கட்டான சூழ்நிலை அந்த நேரத்தில் இருந்தேன். அப்போ நான் நினச்சேன், இவங்க உங்கள் புருஷனே இல்லாமல் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இதில் சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம அப்பா என் ஹஸ்பண்ட் கூட இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நமக்கு எல்லாருக்கும் ஏன் இப்படி பயப்படுறோம் அப்படிங்கிறப்ப தான் அப்புறம் தான் அடிக்கடியாக இப்போ நான் நிறைய நாட்கள் அந்த ஆண்டியை ரொம்ப நினச்சிப்பேன். சேனைகளின் கத்தர் என் கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம், அதை வாசனத்தையே சொல்லி சொல்லி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதன்படி தான் என் கத்தர் என்னை வாழ வச்சிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் கூட கேட்கலாம், எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை நான் மட்டும் தனித்தவளாக காணப்படுறேன், யாரும் எங்கள் உறவினர்கள் அல்ல உற்றார்வினர் கூட எங்கள் வீட்டுக்கு வரதில்லை, எல்லோரும் எங்களை ஒதுக்கிட்டாங்க, எல்லோரும் இல்லை, நாங்கள் வந்து எல்லாரும் விட ஏழ்மையாக சிரமப்பட்டுருக்கோம், ஏழ்மையாக இருக்கிறோம், எல்லாத்துலேயுமே எனக்கு கஷ்டமாக இருக்கிறோம், அதனால் எங்கள் வீட்டுக்கு யாரும் வரதில்லை அப்படிலாம் கலங்கிட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, சேனைகளின் கத்தரவங்களோடைய கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உங்களை அடைக்கலமாக இருக்கிறார், உங்களை வந்து ஒரு சேதமணுகாதபடி காக்கிற கத்தர் கூட இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன்? வல்லமையும் பயங்கரமான தேவன். இதை நீங்கள் அறிக்கையாக சொல்லுங்கங்க. உங்களுக்கு யுத்தங்களை ஓய பண்ணுவார், வில்லை ஒடித்து ரதங்களை நிறுப்பினார், சுட்டரித்து போடுவார். அன்றைக்கி ஒரு அம்மா சொன்னாங்க, நான் புருஷன் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு நிறைய பில்லி சூன்யமாக பண்ணி விட்டுறாங்கம்மா. நான் அப்போ தான் அவங்கள்ட்ட சொன்னேன், பூமியின் கடைமட்டம் மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டடிக்கிறாருன்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா, ஒருவனும் உங்களை தொட முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தேன். அதான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன். அதை இன்னொரு சகோதரி மாதிரி சொன்னாங்க, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் யாருமே என்கிட்ட பேசுறதில்லை, என் பிள்ளைகளும் என்னை விட்டு விலகிட்டாங்க, சூழ்நிலைகள் எல்லாம் நான் வந்து இந்த சொத்தை பிரித்து கொடுக்கும்போது கொஞ்சம் பேர் அதிகமாக ஒத்துக்கோ கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் கொடுத்துட்டேம்மா, அதில் என் பிள்ளைகளும் என்னை ரெண்டு பிள்ளைகளும் வெறுத்து போயிட்டாங்க, நான் இப்போ என்ன செய்யணும் தெரியலன்னு. அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் கத்தர் கூட இருக்கிறாருமா, கத்திட்ட ஆலோசனை கேட்டு நடத்துங்க, நீங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை சொத்தை நம்பி வாழ்ந்துட்டீங்க, இனியாவது ஆண்டரை நம்பி வாழுங்கன்னு சொன்னேன். அப்பவும் அவங்களுக்கு இந்த வசனத்தை கொடுத்தேன், சேனைகளின் கத்தர் உங்களோடைய கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவனுக்கு உயர்ந்த அடைக்கல. இன்றைக்கு நீங்கள் கூட பார்த்துட்ருக்குறீங்க, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த வசனத்தை டெய்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எல்லா அந்தகார வல்லமையின் கிரிகளிலிருந்து விடுதலை பெற்று சமாதானத்தோட வாழ கத்தர் உதவி செய்வார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்புள்ள ரட்சகர், இம்மட்டுமா என்னுடைய பிள்ளைகளோடு நீர் சே ஆண்டவரை பேசினீர், ஆண்டவரே என்ன ஏக்கத்தோடு என்ன புலம்பலோடு என்ன தவிப்போடு தனியாக இருக்கிறேனே என்று அழுது புலம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நீர் சொல்கிறீர், சேனைகளின் கத்திரவனோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று கரம் பிடித்து நடத்தி உன் கண்மலை மேல் நிறுத்துவேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற கத்திரா நீர் கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். உஷபா லிதிரி கந்தூரி பாலநாதூரி சந்தோனி தி பீகதூனிக்கு ஜபமணி சோர்ந்து போகாதே, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்று புலம்பி அழுகிறார். கத்தர் சொல்கிறார், வெறுமையை நிரப்புகிறவர் தான் நம் தேவன், கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் சோர்ந்து போகாதே, ஸ்தோத்திரம் என்று இழந்து போனது எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவா என்று கத்தர் சொல்கிறார். விசுவாசி உஷபா லிபா துரி கதூர மாதுரி சங்குடனாக துரி கம் சசிகுமார் சோர்ந்து போகாதே, கணவனும் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், எப்படியாவது மனைவி வந்து என்னுடன் சேர வேண்டும் என்று நீ ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஓ தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காத இருக்க கடவுள், இன்னும் கொஞ்ச காலத்திலே அற்புதம் நடந்து அதிசயமாய் உன் கண்கள் நீங்கள் இருவரும் இணையப்பட்டு வாழ்வதை கர்த்தர் சொல்கிறார். இது மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று விசுவாசி உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷபால துரி கந்த பாஸ்கர் உரபால துரிஷன் அடிக்கடியாக காலில் ஏற்படுகிற பலகீனத்தின் நிமித்தம்
பயப்படுகிறாய், நடக்க முடியவில்லையே, நான் பெட்ரிடன் ஆகிவிடணும், படுக்கையிலே படு விழுந்து விடுவேனோ, நான் மற்றவர்களுக்கு பாரமாய் போடுவேனோ என்று புலம்புகிறாய். இல்லை, அந்த சிந்தையெல்லாம் எடுத்து போட்டு கையின் கால் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் கிருபையினால் என்னை தாங்குகிறார் என்று சொல்லு. கர்த்தரே உன் பலனாயிருந்து உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிப்பார். உஷபால் இதுரி கந்துட ஹெடதுனி சண்டுரா தீர பௌதர கரும் ஸ்டெல்லா ராணி, சோர்ந்து போகாதே, பணப்பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று புலம்புகிறாய். ஓ ஷரதுரி கத்தர் சொல்கிறார், ஓ பரத்தை நோக்கிப்பார், பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசி வரும், பிரமிப்பு அடையும்படியா. உன் காரியங்கள் யாவும் கத்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்தில் உனக்கு சகாயம் கிடைக்கும் என்று சொல்கிறார். விசுவாசி, உன் கண்கள் அதிசயத்தை காணும். ரிஷா பலதூரி ஹரதுனி கபிலதூரி காலதூராபா, நாங்கள் மீ நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கோம். ஒருவரையும் பேர்பராய் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று விரும்பி நிற்கிறார்களோ உங்கள் கண்கள் அதிசயங்களை காணட்டும். இயேசுவின் நாமம் மகிமைப்பட அற்புதம் நடப்பதாக. இதப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் ஜீவன் உள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்கு நம்பிக்கை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.